ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தகவல் பார்க்கிருக்கிறோம். என்ன தகவல் பார்க்கிருக்கிறோம்னா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலருடைய பணி விபரங்களை நம்ம ஆர்டிஎம் மூலமாக கேட்டிருந்தோம். அதை நமக்கு தகவல்களாக கொடுத்துருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் அந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இருக்கிறது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடுகளும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரிய சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஒழிப்பு திட்டம், பேரூராட்சி, பருவத்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 700க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி நம்ம என்ன தகவல்கள்லாம் கேட்டோம், எப்படி கொடுத்துருக்காங்க, அதை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். Part 1 நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏற்கனவே நம்ம ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். புத்தாளம், சீர்காழி இந்த இரண்டு வண்டியங்களும் பதில் கொடுத்ததை நம்ம Part 1 வெளியிட்டிருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது Part 2. இதில் வந்து மயிலாடுதுறை ஒன்றியத்திலேருந்து பதில் கொடுத்துருக்காங்க, அதை தான் பார்க்க இருக்கிறோம். இன்னும் கொள்ளிடம், செம்பனார் கோவில் இந்த இரண்டு ஒன்றியங்களிலும் பதில் வழங்கவில்லை. அது வழங்கியதுக்கு அப்புறம் Part 3 இல்லை Part 4 காணொலிகளா கண்டிப்பா வெளியிடப்படும். ஓகே, நம்ம அப்படி என்னெல்லாம் கேட்டிருக்கோம் பார்க்க இருக்கிறோம், வாங்க பார்ப்போம். அதாவது 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விபரங்கள் கேட்டிருந்தோம். 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சியுடைய பணி விபரங்கள், தற்போது பணியாற்றக்கூடிய ஊராட்சியில் பணியில் சேர்ந்தனால் அந்த ஒன்றியத்தில் காலி பணியிடங்கள் மற்றும் அவங்களுக்கு சொந்த ஊரில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க சொந்த ஊர் எது, யாரெல்லாம் சொந்த ஊராட்சியிலே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க பிறந்த ஊரும் அது, வேலை பார்க்கக்கூடிய ஊரும் அது, அப்படி அந்த லிஸ்ட் கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அரசு மூலமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட CUG அலைபேசி எண் விபரத்தை கேட்டிருந்தோம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மொத கேள்விக்கு என்னச்சிருக்கேன் கொடுத்துருக்காங்க, தற்போது அவர் பணியாற்றும் கிராம ஊராட்சியின் பெயர் விபரம். 5 ஆண்டுகளுக்கு மேலே யாருமே இல்லை கொடுத்துருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கு குறைவாக ஒர்க் பண்ணக்கூடிய டீடைல் அட்டாச் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. பணியில் சேர்ந்தனாலும் நமக்கு அட்டாச் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் வரிசை 53-54 காலி பணியிடங்கள் இருக்குது, நமக்கு தந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சொந்த ஊர்ல ஒர்க் பண்றவங்க யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அரசு மூலமாக கொடுக்கப்பட்ட CUG நம்பரும் அட்டாச் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க தகவலை பார்ப்போம். அதாவது இதில் வந்து பணியில் சேர்ந்தனால கொடுத்துட்டாங்க, தற்போது பணியாற்றக்கூடிய ஊராட்சியில் பணியில் சேர்ந்தனால் யாரெல்லாம் 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒர்க் பண்ணுறாங்களோ அதெல்லாம் 3 ஆண்டுகளுக்கு மேல் கொடுத்துருக்காங்க. அவங்க ஊராட்சியின் பெயர், ஊராட்சியினுடைய பெயர், எத்தனை ஆண்டுக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய தொடர்பு எண். அடுத்தது கீழே கடைசியாக காலி பணியிடங்கள் எங்கெல்லாம் இருக்குது அதை கொடுத்துருக்காங்க. இந்த ஒன்றியத்தில் எல்லாருக்குமே CUG நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது அரசு மூலமாக ஊராட்சி செயலருக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா எல்லா நம்பரும் பார்த்தீங்கன்னா ஒரே சீரியஸாக இருக்கும், 9384074615. கடைசி 2 டிஜிட் இல்லைன்னா 1 டிஜிட் மட்டும்தான் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெற்ற பதிலும் இந்த PDF-ஐ மெர்ச் பண்ணி அட்டாச் பண்ணி லிங்கில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தகவலை பிரதர் யாம் பிரதர் எங்களுக்கு நீங்கள் வீடியோ காணொலியாக ஷேர் பண்ணுறீங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த தகவலை நான் வாங்கி அப்படி வச்சிருந்தா நோ யூஸ். நானும் மூவ் பண்ணுறேன், நீங்களும் என்னோடு சேர்ந்து மூவ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைய முடியும். அப்படி என்ன மூவ் பண்ண இருக்கிறோன்னா, ஏற்கனவே நம்ம சேனல் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன், எப்படி ஊராட்சி செயலாளர்களை அரசாணைகளை பயன்படுத்தி நம்ம மாற்றம் செய்கிறதுக்கு மூவ் பண்ணலாம் சொல்லி காணொலி வெளியிட்டிருந்தேன். அந்த அரசாணைகளை பயன்படுத்தி மாற்றம் செய்ய கொடுத்த மனுக்களில் இந்த PDF-ஐ அட்டாச் பண்ணி உங்களுடைய BDO, உதவி இயக்குனர், மாவட்ட ஆட்சியர், சென்னையில் உள்ள டைரக்டர், முதலமைச்சர் இவங்களுக்கெல்லாம் 3 ஆண்டுகளுக்கு மேலாக இவங்கெல்லாம் பணியாற்றுறாங்க ஒரே இடங்களில், இவங்களை பணிமாறுதல் பண்ணுங்கள். இல்லை சொந்த ஊரில் ஒர்க் பண்ணுறாங்க, இவங்களாம் பணிமாறுதல் பண்ணுங்கள். இல்லை காலி பணியிடங்கள் எங்கள் பகுதிகளில் நிறைய இருக்குது, அதை நிரப்பி கொடுங்க. CUG நம்பர் அவங்களுக்கு வழங்காமல் இருக்குது, இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு 4 கோரிக்கைகளை முன்வைத்து நீங்கள் அனுப்புங்க. யாருமே உங்கள் ஒரு ஊராட்சிக்குன்னு சொல்லி மூவ் பண்ணாதீங்க, உங்கள் ஒன்றியத்துக்குன்னு மூவ் பண்ணாமல் மொத்த உங்கள் மாவட்டத்துக்கும் சேர்த்து மூவ் பண்ணுங்க. அது அதிக பெர்சன்டாக உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். உங்கள் ஒரு ஊராட்சிக்கு உங்கள் ஒன்றியத்துக்கும் சொல்லி மூவ் பண்ணும்போது உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பகை இருக்கிறதுனால நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை தோற்றத்தை உருவாக்க முயல்வார்கள். ஸோ நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கு மூவ் பண்ணும்போது காமன் பாயிண்ட் ஆஃப் வியூ, யாரையும் சுட்டி காட்டாமல் மொத்த எல்லா ஊராட்சிகளும் பணிமாறுறது செய்கிறதுக்கு நீங்கள் மூவ் பண்ணுறதுனால எளிமையாக எளிதாக அவர்கள்
இந்த ஆவணங்களை வைத்து உடனடியாக மாற்றம் செய்வதற்கு மாவட்ட ஆட்சியர் கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுப்பார் என்று நம்ம நம்புகிறோம். மூவ் பண்ணுவோம், வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்று உங்களுக்கு பதில் கடிதம் எதுவும் அரசிடமிருந்தோ இல்லை உங்கள் பகுதிகளில் யார் மூலமாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இப்படியா மாற்றிட்டாங்கன்னு சொல்லி அதிகாரப்பூர்வ ஏதாவது சுற்றிக்கை கடிதங்கள் உங்களுக்கு கிடைத்தால் அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் ஒரு காணொலியாக வெளியிடப்படும். ஏன் வெளியிடப்படும்னா, நம்ம மூவ் பண்ணுறோம், சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லி மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுவதற்காக உருவாக்குவதற்காக காணொலிகள் வெளியிடப்படும். இந்த PDF ஃபைல், பணி மாறுதல் செய்வதற்கான மாதிரி மனு, அந்த காணொலிகள் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவு உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.